வணக்கம் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக தங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, வெற்றி பெற்றும் வெளியேறிய பாகிஸ்தான், கண்ணீரில் வீரர்கள், அதிர்ச்சிகள், ரசிகர்கள். அதாவது ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி தன்னுடைய மூன்றாவது வெற்றியை பதிவு செய்து இருக்கிறது. இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் 6 புள்ளிகளை பெற்றுள்ள பாகிஸ்தான் அணி தற்போது 5வது இடத்திலும் இருக்கிறது. பாகிஸ்தான் அணியின் பக்கர் சமான் சிறப்பாக விளையாடி அணிக்கு கலந்த போட்டியில் வெற்றியை தேடித்தந்தார். போட்டி முடிவடைந்த பிறகு பேசிய பாகிஸ்தானி கேப்டன் பாபர் அசம் அவர்கள், இன்றைக்கே வெற்றி எங்கள் அணியின் அனைத்து வீரர்களுக்குமே சேரும் என்றும் அவர்களுக்கு என் பாராட்டுகள் என்றும் தெரிவித்துள்ளார். பேட்டிங், பந்துவீச்சு, ஃபீல்டிங் என 3 துறைகளிலும் எங்களுடைய அணி வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். தொடக்க வீரர் பக்கர் சமான் முதல் 20 முதல் 30 ஓவர் வரை களத்தில் நின்றால் ஆட்டம் நிச்சயமாக எங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் என்று எனக்கு தெரியும். இன்றைய ஆட்டத்தில் அவர் தன்னுடைய இயல்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். பக்கர் சமான் இவ்வாறு விளையாடுவதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எஞ்சியுள்ள 2 போட்டிகளையும் நாங்கள் வெற்றி பெற முயற்சிப்போம் என்றும் அதன் பிறகு நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை பார்க்கலாம். இன்றைய போட்டியில் நாங்கள் நல்ல தொடக்கத்தை வெளிப்படுத்தினோம். பந்து வீச்சில் சாஹின் அஃப்ரடி சிறப்பாக செயல்பட்டார். முதல் 20 ஓவருக்கு பிறகு வங்கதேச அணி வீரர்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தினார்கள். எனினும் எங்களுடைய முக்கிய பவுலர்கள் ஆட்டத்தின் நடுப்பகுதி விக்கெட்டுகளை எடுத்தார்கள். இதன் மூலம் எங்களுடைய வெற்றி சாத்தியமாயிற்று என்றும் எங்களுடைய பவுலர்கள் சரியான லெந்தில் இன்று பந்து வீசினார்கள். இதன் மூலம் எங்களுக்கு விக்கெட்டுகளும் கிடைத்தது. இன்றைய ஆட்டத்தில் எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அனைத்து ரசிகர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பாபர் அசாம் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதேபோல பாகிஸ்தான் அணியானது ஆடிய 7 போட்டிகளில் 4 மோசமான தோல்விகளும் 3 வெற்றிகளும் பெற்றுள்ளது. 3 வெற்றிகள் மூலம் 6 புள்ளிகளை பெற்று தற்போது புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திலும் உள்ளது. பாகிஸ்தான் அணி தனக்கு மீதமுள்ள 2 லீக் போட்டிகளில் பெரிய வெற்றி பெற்றால் மட்டும்தான் அந்த அணி அரையிறுதி வாய்ப்பு செல்ல வாய்ப்பு உள்ளது. ஆனால் அது எல்லாமே மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளின் அடிப்படையில் தான் சாத்தியமாகும். தற்போது வங்கதேசம் தவிர மீதமுள்ள 9 அணிகளும் அரையிறுதி செல்லும் வாய்ப்பை இழக்காமல் உள்ளது. இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் அணி அரையிறுதி செல்ல வேண்டுமென்றால் அந்த அணியானது அடுத்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டிகளில் மொத்தம் 10 புள்ளிகளை பெற வேண்டும். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய அணிகளில் 1 அணி தனக்கு மீதமுள்ள அடுத்து 3 போட்டிகளில் தோல்வியடைய வேண்டும். இலங்கை, நெதர்லாந்து, ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் 8 புள்ளிகளுக்கு மேல் பெறாமல் இருக்க வேண்டும். இது எல்லாமே சாத்தியமே கிடையாது. மேலே கூறியது போல மற்ற அணிகள் குறைவான வெற்றி பெற்று பாகிஸ்தான் அணி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று பெரிய வெற்றிகளை பெற்றால் 2023 ஆண்டு உலகக்கோப்பை தொடரின் லீக் சுற்றின் முடிவில் புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தை பெற முடியும். அதே போல இப்படி கூறுவது போல நடப்பது சாத்தியமே இல்லை. இதனால் பாகிஸ்தான் அணி நேற்றைய தினம் வெற்றி பெற்றும் எந்தவித பிரயோஜனமும் இல்லாத வெற்றியாததாகத்தான் கருதப்படுகிறது. இதனால் வெற்றிக்கு பிறகும் பாகிஸ்தான் வீரர்கள் சோகத்துடன் தான் வெளியேறினார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.